ஆத்ம வணக்கம் நேர்களை, இன்றைக்கி நம்ம என்ன நிகழ்ச்சி பார்க்க போகிறோம்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சொர்க்கவாசல் அப்படின்னா ஒரு பிரமிப்பான ஒரு விஷயந்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் 12 ஏற்பாடுகளை பார்க்கும்பொழுது 10 அவதாரங்களை வந்து சுற்றி காட்சிப்படுத்தி, மேலும் அந்த என்ட்ரன்ஸு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சொர்க்கத்துக்குள்ளே நம்ம போனால் எப்படி இருக்கும், பழைய விட்டலாச்சாரியர் படங்களில் இருக்கிற மாதிரி அந்த அழகிய ஒரு அமைப்புகளை அமைத்து உண்மையாலுமே வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த தரிசனங்கள், அனுமான், கருட பெருமான், ஸோ இவங்களோட தரிசனங்கள்லாம் கொடுத்து சொர்க்கத்தின் உள்ளே நம்மளை அழைச்சிட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். மேலும் வந்து இந்த 7 கதவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 7 கதவுகளை தாண்டி 8வதாக போனால் பெருமான் இருப்பார். ஸோ அந்த 8வதை தாண்டி பார்க்கடல் 9வதாக வந்து பார்த்திங்கன்னா பெருமான் இருப்பார். அந்த தரிசனத்தையும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு அளக்கரிய காட்சின்னு தான் சொல்லணும். வாங்க அந்த காட்சியை பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பழைய காலங்களில் முக்கோடி திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ முக்கோடி திருவிழான்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சிவனுக்கு வந்து 3வது கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த சிவனுக்கு 3வது கண் எப்படியோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருமாளுக்கு வந்து சொர்க்கவாசல், நம்ம வந்து நம்மளுடைய பார்வைகள் ரெண்டும் ஒன்றா இருக்கும். ஸோ அதே இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கண் இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம சிவனுடையது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கோடி, அதாவது இந்த 3 பரமபாதத்தையும் இணைக்கிறது தான் வந்து இந்த இதனுடைய தாற்பயம். ஸோ அதுதான் வந்து முக்கோடி திருவிழான்னு சொல்லுவாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரமபாத வாசல் வழியாக போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து தேவலோகத்தினுடைய அந்த கடாட்சங்கள் கிடைக்கும் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பரமத வாசல் என்ற கோயில திறக்கிறோம். இது வந்து குமணஞ்சாவடி என்று சொல்லக்கூடிய மாங்காட்டிலிருந்து பூந்தமல்லி போற வழியில சென்னையில இந்த கோயில் பிரபலமா இருக்கு. ஒவ்வொரு ஏகாதசி துவாதசியில ரொம்ப பிரமாதமா சிறப்பாக நடந்துட்டு இருக்கும். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் 7 வாசல் வச்சு பூலோகம், பொருளோகம், சுவர்லோகம், தபலோகம், அகலோகம் சொல்லக்கூடிய 7 உலகம் தாண்டி 8வது வரக்கூடிய பார்க்கடல், 9வது வைகுந்தம், பெருமாளை சேவிக்கிறது மூலவரை சேவிக்கிறது வைகுந்தம்னு அப்படிங்கிற ஐதிகத்தில் இங்கே ஒவ்வொரு வருடமும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாரும் பயனடைகிறதுக்காக காத்தல் 4:30 மணிலேருந்து சொர்க்கவாசல் திறந்துருக்கு. ரொம்ப பிரமாதமாக ஆச்சரியமான முறையில் இந்த பெருமாள் எல்லாருக்கும் வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றின்றார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய பிரச்சனைகளும் எல்லா கோரிக்கைகளும் கல்யாணம் ஆகிறது, வேலை கிடைக்கிறது போன்ற பல குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே தீர்த்து கொடுக்கக்கூடிய பெருமாள். இந்த கோவிலை பொறுத்த மட்டும் கோவில்னு கிடையாது, ஒரு பிறந்த வீட்டுக்கு வர மாதிரியே வரலாம். அந்த அளவுக்கு சௌலபியமாக வாங்கும்னு சொல்லி கூப்பிட்ற இடமா இருக்கும். வந்து வெளியில் போகும்போது நம்மளுடைய கவலைகள் பாரம்பரியம் தீர்ந்தா மாதிரி தான் போக முடியும். இப்படிப்பட்ட இது எல்லாரும் வந்து சேவிங்கோ. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நீங்கள் நேரடியாக வர முடியாத இந்த கால சூழ்நிலையில் உங்களுக்காக இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேவை கிடைக்கிறது. நல்லா சேவிங்கோ. ஆயுஷ்மான் பவதி சதமானம் பவதி சதாய நீங்காத செல்வம் இறங்கி இந்த ஆலயத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது. எல்லாரும் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் எம்பெருமானை வழிபட்டு அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெற ஆத்ம ஞான சபையின் சார்பாக அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.